ஹலோ கைஸ் இதில் கேமிங் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மீம்ஸில் தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு மீம்ஸ் வந்து ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ கே லைக்ஸை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா விட்டுருங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டேடிய வீடியோக்குள்ள போகலாம். சாஸ்கே நான் ஹோகியா மாற போகிறேன். சாக்குரா இவன் என்ன நடந்தாலும் இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் போல இருக்கே. நருட்டோட சோலோ ஓகே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நீ ஒரு ஜோக்கரு. ஆல்ரெடி சாஸ்கே கழட்டி எடுத்துக்கப்புறமும் சிம் படிக்கிற நீ ஒரு பெரிய ஜோக்கரு. இமேஜின் டிராயிங் திஸ் ஃபார் வீக் அண்ட் பீப்புள் ஒன்லி டிட் இட் ஃபார் 5 seconds அண்ட் மூவ் ஆன். ஆக்சுவலாக ஓகே, இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹாஜி மேஷியம்மாவோட ஒரு பெஸ்ட் ஒர்க்னு சொல்லுவேன். ஏன்னா ஹாஜி மேஷியம்மா வந்து வென் இட் கம்ஸ் டு மாங்கா அவரோட ஆர்ட்ஸ்டைல் கொஞ்சம் மீடியாக்கராக ஒரு அபவ் அவரேஜாக தான் இருக்கும். பட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒன் ஆஃப் தி ஆர்ட்வர்ஸில் இது ஒரு பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் யா, இது வந்து ஒரு ஸ்ப்ரெட் இது மாதிரி இருக்குது, ஸ்ப்ரெட் கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது ரெண்டு திருப்பி பார்த்தோன்னே வந்துட்டு ரெண்டு பேஜஸ் கவர் ஆன மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க் இது. பட் இதை நான் நல்லா டீட்டெயிலிங்காக பார்க்கும்போது அந்த ஒரு டைட்டனே வந்து பார்த்திங்கன்னா அப்படி காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல. நான் ஜஸ்ட்டு ஜோக்கிங் தான் பண்ணேன், உண்மையாக அவர் வந்து ட்ராயிங் தான் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே தட் வாஸ் குட். பட் நானும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 seconds பார்த்தோன்னா திருப்ப மாட்டேன். பெஸ்டர்க்காக இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து டீலிங்கை தான் பார்ப்பேன். ஏன்னா நிறைய பேர் மாங்க பிடிக்கிற ரீசன் அப்படின்றதே வந்து பார்த்தோன்னா ஆர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், கீழே நிறைய பேர் வேறு விழுகிறாங்க. மை ஃபோட்டோஸ் ஆன் மை ஃபோன், மை ஃபோட்டோஸ் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறானா, நம்ம வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம். இதே வந்துட்டு அவன் நம்மளை ஃபோட்டோ எடுக்கான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையிலே நம்மளை விட கேவலமாக ஒன்று பார்த்தோன்னா வந்து ஃபோட்டோ எடுப்பான். அண்ட் பிசைட்ஸ் எந்த ஃபோனில் எவன் எடுத்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் தான் போகிறேன். ஸோ ஐ சோ குவைட், வாட்ஸ் ஆன் யோர் மைண்ட், நெக்ஸ்ட்டு என்ன அனிமே பார்க்கலாம், அதாவது நம்மக்கிட்ட அடுத்த அனிமே பார்க்குறதுக்கும் அனிமே இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி மண்டக்கில் ஓடிட்டே இருக்கும். திடீர்னு இப்போ வந்து ப்ளீச் முடிக்கிற நிலைமையில் இருக்கேன். ஸோ அப்படிருந்து நம்ம வந்து ப்ளீச் கண்டிப்பாக போகலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். என்கிட்ட அத்தனைக்கும் அவ்வளோ அனிமே லிஸ்ட் இருந்தோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் ஓடிட்டுருக்கோம். சரி, நம்ம இந்த நிமிஷம் பார்க்கலாம் சொல்ல உட்காரும்போது திடீர்னு வந்து பார்த்தா தூக்கம் வந்துடுது. நான் தெரியல, குட் புக் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். அந்த குட் புக் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஓஹோ, பெர்சர்க்கா. அதாவது இப்போ வந்துட்டு ரீசெண்டாக அந்த குக்கு வித் கோமாளி பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கப்புறம் வந்து நம்ம நருட்டோ ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு நருட்டோ பார்த்தோன்னே டிப்ரெஷன் போச்சு அப்படின்ற மாதிரி பேர்சாக் பார்த்தோன்னே நம்மளோட வாழ்க்கை மாறிச்சு. ஆ யா, இங்கே வந்து அவங்க வாழ்க்கை மாறி இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்ல விஷயத்தில் மாதிரிக்கா கெட்ட விஷயத்தை மாதிரிக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ சம்ஹவ் பெர்சருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படி நிறைய பேத்துக்கு நருட்டோ பார்த்தோன்னே டிப்ரெஷன் போச்சோ அந்த மாதிரி நமக்கு டிப்ரெஷன் வந்துச்சுன்னு வேணால் சொல்லலாம் பெர்சருக்கு பார்த்து. ஸோ யா, நெக்ஸ்ட்டு வந்து நோபடி மாங்கா ரீடர்ஸ் டூ அனிமே வாட்சர்ஸ், டி யூ வாண்ட் டு நோ ஹூ டைஸ் இன் தி எண்ட்? இப்போ வந்து நான் ஒரு ஸ்பாயில் பண்ண போகிறேன். அண்ட் இந்த நான் ஸ்பாயில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டருமே நான் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. செயின் சேமன் பார்த்துட்டீங்களா? பார்க்கலையா? பார்க்கலையா? ஓ, அனிமேக்காண்டி வெயிட் பண்ணுறீங்களா? ஸோ இப்போ உங்களோட ஒய்ஃப் யார்? அனிமே பார்க்காம ஒய்ஃப் சூஸ் பண்ணிட்டீங்களா? சரி ஓகே, அந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருவாங்க. எப்படி ஸ்பாயில் பண்ண பார்த்தீங்களா? ஓகே, மை கிரஷ் அண்ட் ஐ வென் வி போத் லைக் ஈச் அதர் பட் ஹாவ் நோ ஐடியா வாட் டு டாக் அபவுட். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? வெண்டைக்காய் குழம்பு. அப்புறம்? அப்புறம் 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 மம்மி சாப்பிட்டாங்களா? அவங்க தூங்கிட்டு இருக்காங்கடா. மென்டல் தியரி, ரோரோனோவோ ஜோரோ இஸ் ஷாங்ஸன், இதெல்லாம் புதுக்கதையாக இருக்குது. ஓகே தியரி, ஓகே ஓகே தியரி, அதெல்லாம் சொன்னேனே வெளியே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா இது பண்ணலை. ஓகே தியரி, இந்த ஒன் பீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஒரு ஃபேண்டம் கம்யூனிட்டி வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒன்றாவது ரீசன் வந்து தியரிஸ் தான். ஸோ இருங்க, இதை மொதல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எப்படி வந்து நம்ம ஷாங்ஸ் வந்து நம்ம ஜோரோட பையனாக இருக்கா? சி, ஷாங்ஸ் ஜோரோட பையனாக இருக்காரா? ஜோரா தான் ஷாங்ஸோட பையனா? குழப்பதே இல்லை, இல்லை ஜோரோ தான் இப்போ அப்பா. ஈ, இல்லை இல்லை இல்லை, ஷாங்ஸோட மகனாக சி, ஜோரோவோட அப்பாவாக ஷாங்ஸ் எப்படி இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். லைட்டாக குழம்பிடுச்சு. ஸோ அது எப்படின்னா ஜோரோவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கார் இருக்குமா, அதேமாதிரி ஷாங்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் இருக்குமா, அப்படி இங்கிட்ட வந்துட்டு நம்ம ஷாங்ஸ் எடுத்துனா அவர்கிட்ட வந்து 3 scars இருக்குமா அவரோட கண்ணில், அதே மாதிரி இங்கிட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம ஜோரோ வந்து 3 swords யூஸ் பண்ணுவாராமா? டேய், இது சிமிலாரிட்டின்னு சொல்லலாம், பட் இதை வச்சு ஒரு தியரின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் நீங்கள் யூடியூப்ல எடுத்துட்டிங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஒன் பீஸ் சேனல்ஸ்லாம் இதாண்டா ஒன் பீஸ்னு அடிச்சு ஊண்டி ஒரு பெரிய தியரியை கொண்டு வந்து அப்படி இலுமினாட்டி அது இதுன்ட்டு அப்படியே கொண்டு வந்து வந்து பார்த்தா முடிச்சு விட்ருவானுங்க. அந்த தம்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை ஓடாவே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தியரியை போட்டு பொழிவாங்க. இப்போ கூட இந்த கீர் ஃபைக்கு இது நிறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சன்கார்டினிக்கு வந்த டைம்லாம். அது இப்போயும் இல்லை, வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன் பீஸை டன் பீஸ்ன்றது அந்த தியரியாவது கொஞ்சம் அக்யூரேட்டாக ஓரளவுக்கு இருக்கும். ஒரு சில தியரிஸ் ஒர்க் அவுட் ஆகும், அதை வந்து நான் குத்த சொல்லலை. எல்லா தியரிஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா குத்த சொல்லலை. அனிமே வாட்சர்ஸ்னாலே ஒரு வாட் இஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸ் ஃபேன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அப்படியே மேலே அப்படியே இந்த 7th அறிவு 8th அறிவு அப்படி அங்கே போய் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒன் பீஸ் பார்ப்போம் தான், நானும் ஒரு ஆவரேஜ் ஒன் பீஸ் வாட்சர் தான். அடுத்து என்ன நடக்குது இங்கே க்யூரியாசிட்டியோட தான் பார்த்துட்டு போயினே தவிர, தியரியை போட்டு இந்த பிளாக் பியர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 முகங்கள் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி பண்ணுவானுங்க. தேர் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் யூ அண்ட் 5 of us. ஓகே, 5 பொண்ணுங்க இருக்குது. ஸோ அதனால் ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ல. ஸோ ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தானே நம்ம ஊர்
அவரோட ட்ரெடிஷன் பயில. ஸோ அதனால் இது வந்து குவின்சென்ஷியல் குயினிப்ளட்ஸோட ஒரு மீம். ஸோ நம்ம இந்த மூவியை பற்றி ஒரு இச் மூவின்ற பாருங்க, இந்த அனிமை பற்றி நான் ஆக்சுவலாக வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன், அதிலே நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். இருங்க கீழே பார்ப்போம், ஹென்டி ஆர்டிஸ்ட் ஐ கேன் ஃபிக்ஸ் தட். ஓகே, இப்போ வந்து இது ஆக்சுவலாக நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த அனிமையோட எண்டிங் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கல, ஏன்னா இதில் வந்துட்டு ஃபேவரட்டான கேர்ள் யாரும் அந்த பொண்ணை தவிர வேறு யாருக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த மெயின் கேரக்டரோட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மகக்கவே என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி உங்களுக்கு எண்டிங் பிடிக்கலாம் பரவாயில்ல, என்னோட எண்டிங் இது தான். ஸோ உங்களுக்கு வந்து யார் கூட வந்து ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹென்டி ஆர்டிஸ்ட் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அவனுங்களோட கைவரிசையை காப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு காமெடி பண்ணிச்சிருக்கானுங்க. When you are 16 and you don't do drugs, don't drink alcohol, goes home early, maintains an average grade and your mom still calls you a failure. This is such a drag. இது உண்மை தான், பட் என்ன பண்ணுறது, வெளியே ஒரு பருப்பாக இருந்தாலும் வீட்டில் வந்து தொடப்பு கட்ட தானே. ஸோ ஓகே, why are you attacking me? Can't you see I am a titan? ஏழை செத்தப்பா இல்லை, இந்த ஷோவோட பேர் என்ன தெரியுமாலே, அட்டாக் ஆன் டைட்டன் இல்லை, அதெல்லாம் உன்னை போட்டு விழுக்கிறோம். அனிமே ரைட்டர்ஸ் a useless character, healing powers. ரீடு ஆஃப் ஃபீலர் மெயின் கேரக்டர் வந்து கலாய்க்கிறத வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நண்பர்களே. அதாவது மெயின் கேரக்டர் இந்த இடத்துல ஒரு ஹீலிங் ஃபோர்ஸ் வச்சிருக்காரு, இந்த இடத்துல அது யாருக்கும் தெரியல. அண்ட் ஏன் தலைவி சாக்குராவையுமே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கலாய்க்கிறது எனக்கு பிடிக்கல, பார்த்துக்கோங்க. அனிமே வாட்சர்ஸ் டிஸ்கசிங் சாலாட் ஆன்லைன் ப்ளாட் அண்ட் கேரக்டர், அனிமே வாட்சர்ஸ் டிஸ்கசிங் சாலாட் ஆன்லைன் சவுண்ட் ட்ராக். சாலாட் ஆன்லைன் ஒரு ட்ராஷின்னு சொன்ன நடிக்க வருவானுங்க, பட் அதுதான் உண்மை. சீசன் ஒன்றுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்க்கவே மனசு இல்லை, பட் சம்ஹவு சீசன் ஒனில் வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கலி எல்லாமே நல்லாயிருக்கும் அண்ட் அது பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்ட் ட்ராக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுலேயும் வந்துட்டு இது ஓப்பனிங் எண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிசா வந்து வழக்கம் போல் நமக்கு வந்து இப்போது டீமன்ஸில் இருக்கப்புறம் தான் லிசா வந்து சூப்பர் பாப்புலர், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட ஓப்பனிங் தீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாலாட் ஆன சூப்பராகவே இருக்கும். சம் ஆஃப் த பெஸ்ட் பேப்ளேட்ஸ் ஆனால் நான் மனித பேப்ளேடே, ஐ லவ் யூ இன் எவ்ரி யூனிவர்ஸ். ஆஹா, இன்னும் இத்தனை பெண் இருக்காங்க, இருங்க ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, நிறைய பெண் இருக்கும், நிறைய பெண் இருப்பார்கள், பட் இவர் ஷோனன் அனிமே ஓப்பனிங் ஷோனன் அனிமே எண்டிங் இதை பார்க்கும்போது எனக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரோட ஓப்பனிங் தான் ஞாபகம் வருது, அதாவது எண்டிங் தான் ஞாபகம் வருது. ஹண்ட்ரட் ஹண்ட்ரில் வந்துட்டு டோர்னமெண்ட்லாம் சண்டை போடுவாங்க, கடைசி எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போகிற மாதிரி ஒரு சீன் வரும். யா இட்ஸ் பக்கா ஷோனனில் வந்து எப்படி நடக்கும் அதே மாதிரி தான். நருட்டோவில் கூட எண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயினெல்லாம் டான்ஸ் ஆகிற மாதிரிலாம் காப்பாங்க, அது வந்துட்டு ஓப்பனிங் சொல்ல நினைக்கிறேன். பட் எண்டிங்லேயும் ஓப்பனிங்லையும் சரி நருட்டோ வந்துட்டு செம காமெடி பண்ணுவானுங்க, அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மாசான ஒரு கூஸ்பம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் எண்டிங் இருந்தாலும் அதே சேம் டைம் ஃபன்னியான ஒரு ஹியூமரஸான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து எண்டிங் ஓப்பனிங்கில். வாட் பீப்புள் திங்க் ஹூ நெவர் ரீட் ஆர் வாட்ச் ஒன் பீஸ் திங்க் ஒன் பீஸ் இஸ் ஓஹோ ஒன் பீஸ் பார்க்காதவங்க வந்துட்டு ஒன் பீஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, நம்ம இப்படி தான் வந்துட்டு இருக்க போது, தே ஆர் ஜஸ்ட் லைக் பைரட்ஸ் அண்ட் தேர் ஜஸ்ட் செயலிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஒன் பீஸ் ஆக்சுவலி இஸ் இல்லுமினாட்டி பிஜிஎம் போட்டு விடுங்கடா அப்படின்டா, போனி கிளிஃபு இல்லுமினாட்டி வேற என்னது கான்ஸ்பிரசி தியரிஸ் பிளா 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 அப்படின்ற மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிக்சர்ஸ்லாம் ஒட்டி வச்சிருக்கானுங்க. ஆமாம், சொல்ல போனோன்னா எனக்கே ஒன் பீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான ரீசன் அப்படின்றதே அந்த மிஸ்ட்ரீஸ் தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு க்யூரியஸ் தான். இப்போ வந்து நீங்கள் மற்ற ஷோனன் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டோரி ட்ரைவ்ஸ் ஆகும், ஒன் பீஸில் ஸ்டோரி இருக்கும், பட் அதுக்கும் மேலே வந்து அந்த ஃபோர் ஷேடவிங்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து ஒன் பீஸ் பார்க்குற ரீசன் அப்படின்னு சொல்லலாம். எனக்குலாம் வந்து வாய்ட் செஞ்சுரியில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் நான் வந்து சமாரோமாக இருக்கேன். ஸோ பார்க்கலாம் அடுத்து, வென் யூ வேக் அப் ஃப்ரம் அ ட்ரீம் தட்ஸ் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் தன் யுவர் லைஃப், அதனால தாங்க அது கனவாக இருக்குது. இங்கே நிஜத்தில் நடக்கிற மாதிரி விஷயமா இருந்தால் அது வந்து கனவாக இருக்குமா? ஸோ அதனால் யா இட்ஸ் இது வந்து நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஏன் நான் கனவுலே இருக்கும்போது கூட இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல இருக்கும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா கனவுல இருக்கேன்னு சொல்ல நினச்சிருக்கேன், இது நீங்கள் நம்புவீங்களான்னு சொல்லிட்டு தெரியல, பட் எனக்கு வந்து இது நடந்திருக்கு. மேபி நான் தூங்குற கேப்பில் வந்து இந்த இசுகாய் ஓஜிசான்னு சொல்லிட்டு ரீசெண்ட் ஒன்று வந்துச்சுல, அதுமாரி தூங்கும்போது நான் எதுவும் அப்படியே லைக் வேறு ஒரு இசுகாய்ட் ஆகிட்டனு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஐம் நாட் ஷுர், நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தீங்கன்னா வி ஆர் நாட் அலோன். ப்ரொஃபஸர் ஓக், எனக்கு ஒரு டவுட், இவரோட பேர் உண்மையே ஓக் தானா? இல்லை எனக்கு லைட்டாக டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போக்கிமான் ஃபேன் கிடையாது, நான் ஒரு ஆவரேஜ் போக்கிமான் வாட்சர் கூட கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன இந்த இடத்துல ஒரு சின்ன க்வெஸ்சின், யாராவது நியாக்கில் வந்து கான் பண்ணுங்க, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஸோ ஆஷ் உங்கள் அம்மா சிங்கிளா? ஆமாம். சரி ஓகே, நீ போய் போக்கி மனப்பிடி, நான் போய் ஓகே போக்கி கேர்ள்ஸ் சிம் பண்ணால் தான் உன்னை வந்து பீடோ ஃபெயில்னு சொல்லுவானுங்க, அதே நீ போக்கி மாமா சிம் பண்ணனா சொல்லுவானுங்க, அது லீகல் தானே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓக்கு வந்துட்டு எதற்கும் துணிந்தவன் துணிந்து இறங்குகிறார். கமான் மோட்டி, வி ஹாவ் அ கப்பல் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் தட்ஸ் இட். ஓகே, இது என்ன இந்த வீடியூபர்ஸா? நீங்கள் வந்துட்டு அனிமேக்குள்ளே நிறைய இன்டெப்த்தாக இறங்கி பயங்கரமான ஒரு வீபு இருந்தீங்கன்னா வீடியூபர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வீடியூபர்ஸ் என்னென்னா இவங்களோட ஒரு அவட்டரே இது தான். இப்போதைக்கு என்னால் வந்து ஃபேஸ்
ட்ரீட் பண்ண முடியாது, அதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு ஆவட்டை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டு வர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆவட்டை யூஸ் பண்ணுவாங்க, அது ஃபைன் தான். பட் அவங்களுக்கு சிம் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டாக்ஸிக்கு. அண்ட் இதில் ஒரு சில வீட்டு வர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிரிஞ்சு பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியாது. என் கூட ஒரு நாய் சுற்றிட்டு இருக்கும், அதனால் அடிக்கடி வீட்டு வர்ஸ்ட் பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த குரூப்பில் அதுலேருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துல. சைக்காலஜிக்கல் அனிமே வாட்சர், சைக்காலஜிக்கல் மாங்கா ரீடர், அது ஓகே ப்ரோ. நோ வி நீட் தெரஃபி. தெரஃபினா தேவையில்ல. ஒரு காலத்தில் டிப்ரெஷனாக இருக்கும்போது இந்த சைக்காலஜிக்கல் லைக் மாங்கால ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் இதுக்குள்ளேயும். அதுவும் மிட் நைட் தான் நான் வந்து பார்த்தோம்னா மாங்கா ரீட் பண்ணுவேன். இந்த ஹோமன் குலஸ்னு சொல்லிட்டு ஒரு மாங்கால ரீட் பண்ணிட்டு எனக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றிருச்சு. ஸோ இதில் வந்து நான் எந்த கேட்டகரின்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டுமே சேர்ந்த ஒரு கேட்டகரி. அதுலேயும் நான் ஃபுல்லாக பார்த்தது கிடையாது. மாங்காவிலையும் பார்த்தோம்னா இப்போ இவங்க மென்ஷன் பண்ண நான் ஆறுமே வந்துட்டு பார்க்கல. இந்த பக்கம்னா நான் வந்து லெயின் பார்த்துருக்கேன், அந்த எர்கோ பாக்ஸி பார்த்துருக்கேன், இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோமன் கிளஸ் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதனால் ரெண்டுத்துலேயுமே சேர்ந்து வந்தேன் நான். பட் எனக்கு தெரஃபி தேவையில்ல, நான் வந்து ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். சமோனிங் ஜெட்ஸு டாம்யூ கக்காஷி டொக்கு போகிற நேரத்தில் என்ன சமான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டிங்களாம் கற்றுது போல. ஸோ இவருக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்கும், அந்த நாய்க்குட்டி ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். இஃப் யூ மிஸ் நருட்டோ கோ அண்ட் வாட்ச் ஜுஜுட்சு கேசன், தே ஹாவ் ஃப்ரெண்ட்லி சாஸ்கே. யார் இவர்? ரைட்டு, அன்மாஸ்க்டு கக்காஷி. இவர் அன்மாஸ்க்டு கக்காஷி, நருட்டோ வித் பேடாஸ் குராமா. நருட்டோ வித் பேடாஸ் குராமானா நீ குராமா பேடாஸ்ன்னு இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நருட்டோ கன்னிஸ் கம்படுத்துட்டு அடிக்க வருவானுங்க. யூஸ்ஃபுல் சாக்குரா, இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன மூணு வார்த்தையும் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏற்றுக்கல. பட் இந்த யூஸ்ஃபுல் சாக்குரா அப்படின்ற ஒரு வார்த்தை இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நொபாராவோட ஒரு பெரிய கன்னி அப்படின்றனாலவோ என்னவோ, ஷிவஸ் சம் கைண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் அண்ட் பெட்டர் தென் சாக்குரா தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் சொல்கிறது, நொபாரா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இன்னும் லைக்கை போட்டு விடுங்க அப்படியே. மென் ஹாவ் டூ ஃபேண்டசிஸ், யூ டோன்ட் ஹாவ் டு வரி, ஐ லவ் யூ ஃபார் எவர், ஜஸ்ட் ரெஸ்ட் ஆன் யுவர் ஹெட் ஆன் மை செஸ்ட் அண்ட் ட்ரிப் டு ஸ்லீப், ஐ வில் பி ஹியர். இந்த இது ஷார்ட்டாக சொல்லணும்னா நான் அவங்க கூட 100 வருஷம் வாழணுன்ட்டு ஒரு உருட்டு விடுவாங்களே, அந்த உருட்டு தான் டோலிஸ் வர உருட்டு தான். ஸோ மென்னுக்கு வந்து முதல் ஃபேண்டசியாக இருக்கிறது இதுவா, ரெண்டாவது ஃபேண்டசியாக இருக்குது அப்படின்றது கேமா. யா இது வந்துட்டு இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு ட்ரீமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே, அதாவது அவங்கள சொல்லி கொடுத்தல, நான் தானே சேனல் பேர் வச்சிருக்கேன் தமிழ் இனிமே கேமிங்னு வச்சுருக்கேன், கேமிங் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாத்துக்குமே கேமிங் பிசி அப்படின்றது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கனவு இருக்கிற காரணத்தில் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வாங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேம் ப்ளே வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுவேன். அண்ட் இப்போ வந்துட்டு நமக்கு எப்படி சப்போர்ட் வருதோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்துட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் சொல்ல வரல, சப்போர்ட் தானாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். நான் வந்து இதை கான்ஃபிடண்டாக சொல்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி டோலிஸை பற்றி பேசும்போது அதெல்லாம் வந்து இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், பொம்பளை சோக்கி எனக்கு வேணாம், இப்போதைக்கு எனக்கு கேமிங் பிசி தான் வேணும். நெக்ஸ்ட்டு ஹேஸை போட்டுட்டோ பிசி, அது நான் தான். டசன் கம்ப்ளைன் அபவுட் இட், மக்கர் பண்ணால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏன்னா போன வாட்டி இந்த பெஸ்ட் அனிமே ஸ்டுடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுறப்பலாம் வந்துட்டு ஒரு 3-4 வாட்டி பிசி ஹேங் ஆகி அது பாட்டிக்கு வந்து பார்த்தோன்னா அடியிலேருந்து புக வரல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு இப்போ நல்லா தான் இருக்குது, செல்லக்குட்டி நல்லா தான் ஒத்துழைக்குது. பிளேஸ் கேம்ஸ் வித் லோ ரெசல்யூஷன், அது நமக்கு சகஜமான விஷயம். டசன் கேர் அபவுட் எஃபிஎஸ், எஃபிஎஸ்னால் என்னது, நமக்குலாம் வந்துட்டு ஆவரேஜாக வர்றது 20-30 FPS தான். வெயிட்ஸ் ஃபியூ மூமெண்ட் இஃப் கேம் லாக்ஸ் ஃபியூ மூமெண்ட் ஆட பாதிங்களா டே, நாட் ரெஸ்பாண்டிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு தெரியும். ஹேஸ் அ ட்ரீம் ஆஃப் பையிங் எ குட் பிசி, ஐ எம் கோனா பி எ ஹோகே அப்படின்ற மாதிரி, ஐ எம் கோனா பை எ கேமிங் பிசி சூன் அஸ் பாசிபிள். அக்கிரா டோரியாமா கன்ஃபார்ம்ஸ் கோ ஆன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் இந்த லேட்டஸ்ட் இன்டர்வியூ. கேட்டிங்களாடா டே என்னையாடா சாம்பு மாவன்னு சொல்லி கலாய்ச்சிங்க அப்படின்னு நம்ம கோவான் கேட்குறாரு. ப்ளீஸ் பேரஸ் ஆல்மைட்டி சாட்ஹான் மீஸ் வேர் திஸ் வில் நெவர் ஹேப்பன் அகேன். உண்மையாகவே ஒரு நல்ல பவர் அப். பட் சோனர் எப்படி போங்கு தான் பண்ண போகிறாங்க, நானே ஒரு கோவான் பண்ணால் பட் இதை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டெவில் ஃப்ரூட்ஸ் ஆல் மை ஹோமிஸ் யூஸ் ஹாக்கி, எனக்கு மட்டும்தான் டெவில் ஃப்ரூட் யூஸஸோட ஹாக்கி யூஸஸ் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்ல தெரில. ஹாக்கி வந்துட்டு சிம்பிள் தான் பட் பவர்ஃபுல். இந்த ஜாவான்னு சொல்லுவாங்களா, ஜாவா வந்து சிம்பிளாக இருக்கும் பட் பவர்ஃபுல்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி. எனக்கு ஹாக்கி டெவில் ஃப்ரூட் பவர்ஸோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெவில் ஃப்ரூட்டில் வந்துட்டு எனக்கு வந்து மார்க்கோட டெவில் ஃப்ரூட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி அது வந்து சூப்பராக இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எனக்கு சான்ஸ் இருக்கிறனால சொல்லலை. ஹாக்கி யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, எனக்கு வந்து ஜின்பே யூஸ் பண்ணுற ஹாக்கி ரொம்ப பிடிக்கும், ரேலி யூஸ் பண்ணுற ஹாக்கி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓவரால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக்கி கண்ணி தான். தேர்ட் ஓகே, தயவு செஞ்சு ஓகே மாறுறா ஜெனாயா, சாரிங்க எனக்கு காஜ் எடுத்து திடீரேன், அதனால் நான் வந்து ஓகேலாம் மாற முடியாது. 9 இயர் ஓல்ட் மீ பிளானிங் ஹவு டு சர்வைவ் அலோன் ஆஃப்டர் பீங் எல்டட் பை த பேரண்ட்ஸ். ஓகே, இது வந்து எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்துட்டு கண்டமணி திட்டிகிட்டு இருப்பாங்க, உடனே வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு பிளான் வரும், பெசாமல் இந்த வீட்டை விட்டு நம்ம ஓடிடுவோமா, வீட்டை விட்டு ஓடினா நமக்கு எங்கே சோறு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே பெருசாக இன்டெப்த்தாக எங்கேயோ வந்து பார்த்தோன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம வந்து கொத்தனார் வேலைக்கு போகலாம், அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஒரு கடையில் போய் வேலை செய்யலாம், அப்படி நம்ம சம்பாரித்து தனியாக வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு அப்படி தோணிருக்கும். எனக்கு வந்து இப்போது ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தான் யோசித்தேன், பட் ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டால, பட் இப்போயுமே தோணும். பட் என்ன பண்ணுறது, அது வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்தோன்னா நம்மளோட
அவரோட ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் டைமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நேரம் அப்படின்றது அமையுமான்றது யாருக்கு தெரியும். ஸோ அதனால் இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் அ லைஃப் தான். ஸோ அதனால் ரிலேட் பண்ணிக்கிறவங்க அவங்க லைக்க போட்டு விடுங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மீம். இந்த ஃபைனல் மீமில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உண்மையை உடைக்க போகிறேன். ஃபுல் மேட்டர் ஆல்கெமிஸ்ட் டூ டீமன் ஸ்லேயர், இது ரெண்டு அனிமையோட ஸ்டோரியுமே சேம் தான் எப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட்டில் என்ன ஸ்டோரி, ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட்டில் ஒரு சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. சிப்ளிங்ஸில் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நான் ஹியூமன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் போயிடுவான். அதில் வந்து பார்த்தோன்னா டீமன் ஸ்லேயர்லேயுமே வந்துட்டு ஒரு சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. ஆனால் சிப்ளிங்ஸில் ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா நான் ஹியூமன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது டீமனை வந்து பார்த்தோன்னா மாறிடுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட அப்பாவுமே வந்து பார்த்தோன்னா மிஸ்டியஸ் கேரக்டர்ஸாக வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. இந்த சீடு வந்துட்டு அவரோட பேர் மறந்து போச்சு, ஹோன் ஹெய்ம்னு சொல்லுவாங்களே. இங்கிட்ட வந்து நம்ம டான்ஜிரோட அப்பா அவருமே வந்து பார்த்தோன்னா மிஸ்டியஸ் கேரக்டர் தான். அண்ட் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இது எதிர்க்கிற மாதிரியான ஒரு மிலிட்டரி ஆர்கனைசேஷனில் அந்த சிப்ளிங்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த நான் ஹியூமன் ஆர்கனைசேஷனோட வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அண்ட் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தம்பி, அதாவது அவங்களோட சிப்ளிங்ஸ் வந்து குணப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி அந்த பாஸ் வந்து பார்த்தோன்னா தேடி போவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிரேக்கிங் பேட் மீம் மூலம் வந்து பார்த்தோன்னா சொல்ல வராங்க. செஸ் ஒத்தி டாக்கிங் அபவுட், எனக்கே வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த மீம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரிலேட்டபிள் இருக்க மாதிரி தெரியல. அப்படி பார்த்தோம்னா ஃபுல் மேன் அட்மிஷன் டிமன்ஸ் லேயர் ஸ்டோரி ஒரு வகையில் சிமிலர் தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது பார்த்தா கமல் சார் தட்டி விடுங்க. இப்போதைக்கு தான் வந்து பார்த்தோன்னா மீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக மீம்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லைக்கை போட்டு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் தட்டி விடுங்க, ஒரு 2K likes தட்டி விடுங்க. இல்லை நீங்கள் 2K likes தட்டல அப்படின்னா ரெண்டு மாதம் கழிச்சு சந்திப்போம். அதாவது ஃபால் சீசன் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு மீம் வீடியோன்னு பார்த்தோன்னா வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம சென்னை சூரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுறதுக்கு தட்டி நீ சப்போர்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் நான் வந்து சந்திரா வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.